Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல ரிலீஸ் ஆன கிசா தனா ஜவா போகாங் குண்டுல்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் கதையை பத்தி பார்க்க போறோம். உண்மையாவே படத்தோட கதை மத்த பேய் படங்களை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா எனக்கு யூடியூபர்ஸ்ல ரிஷி பிடியான ரொம்ப பிடிக்கும். கூடவே உங்களுக்கு எந்த யூடியூபர பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்ங்கற விஷயத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல வருஷம் 1983 யோக்கிய கர்தா

என்ன மறந்துட்டியா நான் கடந்த காலத்துக்கு இந்த இலையை பயன்படுத்தி போக முடியும் என்ன இந்த இலைய யார் உருவாக்கோ அவங்க முன்னாடி எதையெல்லாம் பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க உடம்புக்குள்ள இருந்தே என்னால பாக்க முடியும் நான் என்னோட ஆன்மாவை இந்த இலை மூலமா கடந்த காலத்துக்கு அனுப்பினதே தயவு செஞ்சு இந்த விட்டு எங்கேயும் போயிடாத என் கையில இருக்கக்கூடிய அந்த இலைய தான் பாதுகாக்கணும் பதிலுக்கு ஹீரோவும் சரினு சொல்ல அதுக்கப்புறமா அப்புறமா தாத்தா கண்ணமுடி தன்னோட ஆன்மாவை கையில இருக்கக்கூடிய இலை மூலமா அந்த இலைய யாரு கடைசியா உருவாக்கினாங்களோ அவங்களோட உடம்புக்கு மாத்தி விடுவாரு ரொம்ப நேரமா இதையே பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு சமையா போர் அடிக்குது அப்பதான் பக்கத்து வீட்டுல இருந்து வீட்டான ஒரு பொண்ணு வரா இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் டே ஜோனத்தன் வாடா எங்கிட்ட சைக்கிள் இருக்கு ரெண்டு பேரும் விளையாடலாம் இதோ வரம்பாருன்னு சொல்லிட்டு இவங்க இருக்க ஜன்னல திறந்து விட்டுட்டு ஹீரோயின் கூட அங்க இருந்து கிளம்பிடுவான் அடுத்த நிமிஷமே தாத்தாவோட கையில இருக்கக்கூடிய நெருஞ்சி இலை காத்து மூலமா பறந்து அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியில விழுந்துரும் இப்ப கைய விட்டு அந்த இலை போனதுமே கடந்த காலத்துக்கு அனுப்பி வச்சா தாத்தாவோட ஆன்மா திரும்ப இந்த உலகத்துக்குள்ள வர முடியாம கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போகிற மாதிரியும் தெரியுது கட் பண்ணா அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க பையன் வளர்ந்து இப்ப ஓரளவுக்கு பெரியவனாயிட்டான் வருஷம் சரியா

பொருளை பயன்படுத்தி உங்க ஆன்மாவை வெளியில கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க சொந்த உடலுக்கு ஆன்மா திரும்புற வரைக்குமே நீங்க கையில் எடுத்த பொருள் உங்ககிட்டயே தான் இருக்கணும் ஒருவேளை அது தொலைஞ்சு போயிட்டாலோ இல்ல உங்க கைய விட்டு நழுவிட்டாலோ ஆன்மாக்கள் உலகத்திலேயே மாட்டி நீங்க இறந்து போயிடுவீங்க இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிளாஸ் முடிக்கும் போது சின்ன வயசுல விளையாட போன ஹீரோ ஹீரோயின் கூட திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான் அப்ப இறந்து போன தாத்தாவை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போற விஷயத்தை பார்த்து பையன் கதறி அழுதுருக்கான் இது எல்லாமே தான் பண்ண ஒரு சின்ன தப்பால தான் சொல்லிட்டு ஹீரோவுக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு இப்போ சடனா கிளாஸும் கட்டாக

ஒரு கத்திரிக்குள்ள குடுக்கறாங்க ஒரு பக்கத்துல ஹீரோயின் நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலான்னு கேமரா ரெடி பண்றா இது ஹீரோ கண்ண மூடிக்கிட்டு தனக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தும் இவன் உடம்ப விட்டு ஆன்மா வெளியில வந்துருச்சு இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மீனா என்னெல்லாம் பண்ணாலோ அது எல்லாத்தையுமே இவன் உருவத்துல பண்ண ஆரம்பிக்கிறான் நைட்டு யாருமே இல்லாத நேரத்துல இந்த மீனா பொண்ணு துணி தைக்க ஆரம்பிச்சிருக்கா அப்ப அங்க வந்த டீச்சர் அம்மாவும் மீனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு டீச்சர் இன்னும் கொஞ்ச நேரம்தான் வேலை இருக்கு நான் அத முடிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன் சரி பாத்து சேஃபா போன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க ஆனா அடுத்த நிமிஷமே அந்த அறியோட ரூமோட யாரோ ஒருத்தர் டம்மு டம்னு தட்டுற மாதிரியே தெரியுது மீனாவுக்கு என்ன தோணும் சரி பிரெண்ட்ஸ் யாரோ விளையாடுறாங்க போலனு அடைச்சி கதவை திறந்து உள்ள வாங்கடி உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்னு ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பா ஆனா அப்பவுமே அந்த சத்தம் நிக்கிற மாதிரியே இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுகிட்டு பொறுமையா பக்கத்துல வந்து கதவை திறக்கும் போது வாசல் கிட்ட எவனையும் காணும் ஆளே இல்லாம சத்தம் மட்டும் எப்படி வந்திருக்கும் ஒருவேளை இலூஷனா இருக்கும் போலனு மறுபடியும் அறைக்குள்ள வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா அப்ப இவ தைக்கக்கூடிய துணி ரொம்ப அழுக்கு நேரத்துல இந்த பிணங்களுக்கெல்லாம் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு துணியா தெரிய ஆரம்பிக்குது உடனே அது எங்க இருந்து வருதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா உண்மையாவே துணியால சுத்தப்பட்ட ஒரு மொட்டை பேய் முன்னாடி வந்து நிக்குது ஐயோ அம்மா கத்துறா கதறா மறுபடியும் கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா இப்ப அந்த உருவத்தையே காணும் இதுக்கடையில அங்க இருந்த பவர் வேற கட் ஆயிடுச்சு அப்ப மறுபடியும் அந்த பேய பார்த்து தெரியாதனமா படல் பண்ண ஊசி இப்ப கைக்குள்ளேயே இறங்கிருச்சு வழியால கதறிக்கிட்டு அந்த ஊசியோட சேர்த்து கையவும் வெளியில எடுத்துட்டா ரைட்ரா ஏதோ ஒன்னு தப்பா இருக்க எதுக்கு மேலயும் இங்கிருந்தா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு விரல்ல ஊசி குத்தினபடியே வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா அப்பதான் இவளுக்கே ஷாக்கு அறையோட வெளிப்பக்கத்துல எல்லா லைட்டுமே நல்லா தான் இருந்துட்டு இருக்கு உள்ள மட்டும் தான் அந்த விளக்குகள் அடைஞ்சு போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஸ்டாப் ஆயிட்டு தன் கையில இருக்கக்கூடிய ஊசிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிங்கி எடுக்கிறா அப்பதான் இவ தலையோட மேல் பக்கத்துல இருந்து ஏதோ ஒண்ணு கீழே சொட்டக்கூடிய விஷயத்த கவனிக்கிறா அப்படியே பொறுமையா அண்ணாந்து பார்க்கும் அந்த இடத்துல எதுவுமே இல்ல அப்பாடான பெருமூச்சு விடும் போது கரெக்டா முன்னாடி வந்த ஏதோ ஒரு பேய் இவ்ள பயங்கரமா அட்டாக் பண்ணி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள தூக்கிட்டு போகுது ஆலமரத்துக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு அதுக்குள்ள அவள தூக்கி போற மாதிரியும் தெரியுது ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த மீனா உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாவா பாத்துருப்பா

கண்ணாடியை தொடச்சுட்டு மறுபடியும் மாட்டலாமே நினைக்கும் போது எலிகளை பார்த்து பயந்து கண்ணாடிய கீழே போட்டான் அதை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் மாட்டும் போது அந்த இடத்துல ஒரு பிணத்தோட பேய் பறக்குற விஷயத்த கவனிக்கிறான் ஆக்சுவலா இந்த இந்தோனேஷியா மக்கள் இந்த பிணத்தோட பேய ஷார்ட்டா போக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பேயோட உருவத்தையும் காணும் உடனே கயிறு புடிச்சு ஹீரோவும் பாதுகாப்பா வெளியில வந்துட்டான் புள்ளைய பத்த அம்மா அப்பா டீச்சர்னு எல்லாருமே ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் முக்கியமே இல்ல ஒரு போக்காங் பேய் உங்க பொண்ணை குறி வச்சிருக்கு அப்படின்னா பூக்கள் நிறைந்த தண்ணீர்ல அவளை சுத்தப்படுத்துங்க உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை ஸ்கூட்டர்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பா அப்பதான் பேச்சு வாங்கல டேய் உன்னோட திறமை மத்தவங்களை காப்பாத்த உதவும் நான் நினைச்சு கூட பாக்கல ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு நீ அந்த பெத்தவங்க கிட்ட போக்காங்கோட பேய பத்தி இருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ அந்த போக்காங்க பாத்தியா டேய் என்னடா நான் பேசிட்டே இருக்கேன் நீ பதிலே சொல்லாம அமைதியா இருக்க பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோ ஜொல்லு விட்டபடி நல்லா தூங்கிட்டு இருக்கான் கட் பண்ண அடுத்த ஹீரோ தாத்தாவோட சமாதியில இருக்கான் அப்ப அவருக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான் தாத்தா இது ஒண்ணு உனக்கு இன்னொன்னு எனக்கு அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டு நேரத்துல அடையாளம் தெரியாத ஒருத்தன் கையில மண்வெட்டியோட அங்க வராங்க தரையில எதையோ ஒண்ணு வெட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆளு ஹீரோவை கை காட்டி நீங்க வான்னு சொல்லி கூப்பிடுவான் என்ன ஏதுன்னு பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு குறுந்தாடிக்காரன் தலையில மொட்டை அடிச்சிருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தரையை வெட்டி இருப்பான்ல ஆக்சுவலா அது ஒரு ஆளை புதைக்கிறதுக்கான குழி யோ யாரியா நீ எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு ஹீரோ கேள்வி கேட்க அந்த மொட்டை பையன் சிரிச்சுக்கிட்டு இறந்து போனவங்களுக்கான பலகை எல்லாம் வைப்பாங்கல்ல அதுல உன் எடுத்து காட்டுறான் ஹீரோவுக்கு அதை பார்த்து சம்ம ஷாக்கு என்ன அதுல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம ஹீரோவோட பேரு உடனே மொட்டை இதான் சாக்கணு ஹீரோ வேகமா தள்ளும் போது அவன் அந்த குழிக்குள்ள விழுந்துட்டான் கூடவே போக்காங் மாதிரி இவன் உடம்புலயும் துணிகள் சுத்தப்பட்டிருக்கு தப்பிக்கலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான் ஆனா அது எதுவுமே வேலை கேக்கல மொட்டை வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை மண்ணை வச்சு மூடிட்டு இருக்கான் நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போனவன் டப்புனு கண முடிச்சா இவன் கண்டது எல்லாமே வெறும் கனவு பக்கத்துல அம்மாவும் ஹீரோயினும் உட்காந்துருக்காங்க டே மகனே என்னடா ஆச்சு நீ ஏதோ ஒரு குழந்தைய காப்பாத்தனியாமே கூடவே கிணத்துக்குள்ள ஏதோ போக்காங்கையும் பாத்துருக்க இந்த மாதிரி ஒரு தீய சக்தி கிட்ட இருந்து ஒரு ஆளை நீ காப்பாத்துற அப்படின்னா அந்த தீய சக்தி அடுத்து ஒன்னதான் குறிவிக்கும் உனக்கு ஞாபகம் உன் தாத்தா இறந்து போனதே புரியாத மர்மமா இருக்கு இதுல நீ வேற புது புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ ஹீரோயின் வண்டியில வீட்டுக்கு வந்தல்ல இங்க இறங்கினதுமே நீ மயங்கி போயிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நீ இப்பதான் கண்ணை முடிச்சிருக்க இதுக்கப்புறம் என் அனுமதி இல்லாம எந்த ஒரு மந்திர தந்திர வேலைகளையும் செய்யாதன்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க ஹீரோயினும் தன்னோட வீட்டுக்கு போயிடுவா அதுக்கப்புறமா தன்னோட அரைக்கு வரும்போது ஹீரோவுக்கு ஷாக்கு தரையில நிறைய மண்ணா குட்டி கிடக்குது இதே நேரத்துல இருக்கக்கூடிய மண்ணத்தான் நம்ம ஹீரோ கல்லறைக்குள்ள இருக்கப்ப பாத்துருப்பான் அதனால காலையில விடுஞ்சதுமே ஹீரோயின ஷாப்பிங் கூட்டிட்டு வந்து அவகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் அவளும் ரெண்டு வார்த்தை நல்லதா பேசினா பரவாயில்ல ஏப்பா நானும் போக்காங்க பேய பத்தி படிச்சிருக்கேன்ப்பா நீ ஒருத்தரை காப்பாத்திருக்க அதனால அந்த பேய் இப்ப உன்னை குறி வச்சிருக்கு கண்டிப்பா அது உன்ன சாகடிக்காம விடாது அப்படி இப்படின்னு எவ்வளவு நெகட்டிவா பேச முடியுமோ அவ்வளவு பேசிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோ இவன் அந்த கனவுல பார்த்திருப்பால்ல ஒரு மொட்டை பையன் அதே ஆளு இங்க மாடர்ன் காஸ்டியூம்ல ஹீரோவ பார்த்து சிரிச்சபடியே போயிட்டு இருக்கான் சந்தேகத்துல இப்ப அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா மாடிக்கு வரும்போது அந்த மொட்டை பையன் அங்க இருக்க ட்ரையல் ரூமுக்கு போற விஷயத்த கவனிக்கிறான் சந்தேகத்துல பொறுமையா அங்க இருக்க ட்ரையல் ரூமுக்கு அடியில குனிஞ்சு பார்த்தா உள்ள யாரும் இருக்க மாதிரி எந்த ஒரு தடயங்களும் இல்ல இது என்னடா புது ட்விஸ்ட் சொல்லிட்டு ட்ரையல் ரூமோட துணியை புடிச்சு மாங்கு மாங்கு நிலுகிறான் ஆனா இவனால உள்ள என்ன இருக்குன்னு பாக்கவே முடியல ஏன்னா இழுக்க இழுக்க துணி மட்டும் வந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல நல்லா இருந்த துணியே போக்காங்கோட துணிகள் மாதிரி ரொம்ப அழுக்கா இருக்குது இருந்தாலும் எப்படியோ மல்லு கட்டி அந்த துணியெல்லாம் நவுத்தி போட்டுட்டு அந்த ட்ரையல் ரூமுக்குள்ள வந்து பார்த்தா இந்த பக்கத்துல ஹீரோ நிப்பான் ஆனா அந்த பக்கத்துல கண்ணாடியில அந்த மொட்டை பையனோட உருவம் தெரியுது சரின்னு பக்கத்துல வரும்போது இப்ப அந்த உருவத்தை காணும் ஒருவேளை எல்லாமே நம்மளோட இலேஷனா இருக்கும் போலன்னு திரும்ப ஹீரோயின் கிட்ட

சரி ஒண்ணும் இல்லமா அதான் அம்மா வந்துட்டல்ல உன் கையில வேற காயம் போட்டு எங்க காட்டு நான் புது கட்டு போட்டு விடுறேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பொறுமையா கட்ட வத்தவங்க பொதுவா யாரோட கைகள்லயாச்சும் இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டா அவங்கள பில்லி சூனியம் பண்ணக்கூடியவங்க வச்சுட்டாங்கன்னு அர்த்தம் உனக்கே தெரியாம உனக்குள்ள இருக்க ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உறிஞ்சி தனக்கு சொந்தமா இந்த மாதிரி பேசிக்கிட்டே நல்லா இருந்தா அம்மா டக்குன்னு மீனாவோட விரல கடிச்சு துண்டாக்கிட்டாங்க தாங்க முடியாம மீனா கதறி எழுதிட்டு இருக்கா போல புலனு தக்காளி சட்னி மூஞ்சில ஊத்திட்டு இருக்கு முன்னாடி இருக்க ஆத்தா பாருங்களேன் பேய் மாதிரி வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறா ஐயோ அம்மானு மீனாவும் கத்த சவுண்ட கேட்டு உண்மையான அம்மா அப்பா உள்ள வராங்க ஆனா இவங்க பாக்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பேயும் இல்ல இவளோட கையில இருக்க அந்த கட்டுகளும் அவுக்கப்படல அப்படின்னா இதுவுமே அந்த பேய்களோட சித்து வேலையில ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி இப்போ அவனை வீட்டுக்கு வர சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க தம்பி என் பொண்ணை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தமோ அந்த நிமிஷத்துல இருந்து இவளால நிம்மதியா தூங்கவே முடியல ஒவ்வொரு நிமிஷமும் அந்த போக்காங் பேய் இவள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு பதிலுக்கு ஹீரோவும் அது உங்க பொண்ணை மட்டும் வைக்கல கடந்த ரெண்டு மூணு நாளா என்னையும் அது பயமுறுத்திட்டு இருக்கு இப்ப எங்க ரெண்டு பேரோட உயிருமே ஆபத்துல இருக்கு ஆனா கவலைப்பட தேவையில்ல எப்படியாச்சும் இதுல இருந்து வெளிவரதுக்கான வழியை நான் கண்டுபிடிப்பேன் ஆனா பொதுவா ஒரு போக்காங் பேய்கள் யாரையாவது அட்டாக் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது காரணங்கள் இருக்கும் அது என்னங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் மீனா உன்ன அந்த பேய் ஏன் அட்டாக் பண்ணுச்சுன்னு தெரியுமா அங்கிள் எனக்கு என்னமோ அந்த பேய் முதல் முதல்ல என்ன தாக்கலன்னு தோணுது ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல இருந்த ரெண்டு மாணவர்கள் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு ஒரு புரளி போயிட்டு இருக்கு அது உண்மையா பொய்யாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது எதுக்கு டவுட் முதல்ல டீச்சர் கிட்ட இதை பத்தி விசாரிக்கலான்னு நேரா இப்ப பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டாங்க மேடம் நீங்க இதுக்கு மேலையும் உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இங்க படிச்ச மாணவர்கள் தொலைஞ்சு போயிட்டாங்களா சார் இது நிர்வாகத்துக்கு பெரிய ஆபத்தை கொடுக்கும் அதனாலதான் நான் ரொம்ப ரகசியமா வச்சிருந்தேன் ஆனா நீங்க தான் மீனா தொலைஞ்சு போனப்ப திரும்ப அவளை காப்பாத்தி ஹெல்ப் பண்ணீங்க சோ அதனால உங்க கிட்ட மட்டும் இந்த ரகசியத்தை சொல்றேன் சரியா பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு மாணவர்கள் உண்மையாவே தொலைஞ்சு போயிட்டாங்க அவங்கள எவ்வளவு தேடி பார்த்தாலும் கூட எங்களால கண்டுபிடிக்க முடியல மீனாவோட அப்பாவுக்கு இத கேட்டு சம ஷாக்கு ஏமா இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன் இது உடனே இந்த விஷயத்த மீடியா கிட்ட சொல்றேன் ஐயோ சார் வேணா அப்படிலாம் பண்ணாதீங்க அப்பதான் ஹீரோவும் சார் அவங்க சொல்றது கரெக்டா கொஞ்சம் அமைதியா இருங்க இப்ப மட்டும் இந்த விஷயத்த மீடியா கிட்ட சொன்னீங்க ஒட்டுமொத்த மீடியாக்களும் பொண்ணு பின்னாடி சுத்தம் அதுக்கப்புறம் அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்மளால எந்த ஒரு வழியவும் கண்டுபிடிக்க முடியாது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு அப்பதான் சந்தேகத்துல சரி அந்த ரெண்டு பசங்களை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த பள்ளிக்கூடமே கட்டப்படுச்சு நான் அப்பதான் புதுசா வேலைக்கும் சேர்ந்தேன் நீங்க வேணும்னா எனக்கு முன்னாடியே இந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சேன் செக்யூரிட்டி கிட்ட கேட்டா ஏதாவது தகவல் தெரியும் சார் என்ன இப்ப ஹீரோ ஹீரோயின் மட்டும் செக்யூரிட்டியோட அட்ரஸ் வாங்கிட்டு நேரம் அவனை பார்க்க வராங்க மனுஷன் ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு வீட்டோட கதவை தட்டும் போது தேவிங்கிற ஒரு பொண்ணு கதவை யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் இல்ல ஜமாலுங்கிற ஆளை பாக்கணும் அதான் பக்கத்துல இருக்க பள்ளிக்கூடத்துல செக்யூரிட்டி வேலை பார்த்தாரு இத சொன்னதும் போதும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் யாருகிட்டையும் பேச மாட்டாருன்னு கதவை லாக் பண்ண பாப்பா இருந்தாலும் ஹீரோ விடாம மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இப்படி பேசுற விஷயத்தை கேட்டு ஜமால் நம்மளுங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாரு என்னாச்சு உங்களுக்கு என்ன தெரியணும் நீங்க யாரு ஐயா கடந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மீனாங்கிற ஒரு பொண்ணு போக்காங்க ஒண்ணு கடத்திட்டு போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் தான்

நாங்க எங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் ஆனா இப்ப உண்மைய சொல்ல வேண்டிய அவசியம் வந்தாச்சு சரியா வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நீங்க பாத்து பயப்படக்கூடிய போக்காங் ஒரு சாமன் அதாவது மந்திரவாதியா இருந்தான் அவனுக்கு கீழே இருந்த சின்ன சின்ன மந்திரவாதிகள்ல நானும் ஒரு ஆளு கண்ணுக்கு முன்னாடியே அவன் எத்தனையோ மக்களை கொண்டிருக்கான் அதுவும் எதுக்காக அதிகாரத்துக்காகவும் செல்வத்துக்காகவும் இருந்தாலும் இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ஒரு சில ஊர் மக்களும் எதிரிகளும் ஷாமன் கதையை முடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்குனாங்க இதை தெரிஞ்சுகிட்ட வில்ல தன்னோட உயிரை நிரந்தரமா இந்த உலகத்துல எல்லா காலங்களையும் வாழ வைக்கணுங்கிறதுக்காக யாருமே நினைச்சு

அதே தப்ப நீ பண்ணிட்டு இருக்க நீ ஒரு ஆபத்துல மாட்டா பரவாயில்ல ஒன்னும் தெரியாத அப்பாவிகளா அந்த ஆபத்துக்குள்ள நீ இழுத்து விடுற எனக்கு வேற வழி தெரியல நான் இங்க இருந்து கிளம்புறேன் இந்த மனுச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுவா அடாச்சா தனியால என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஹீரோ குழப்பத்துல இருக்க நேரத்துல இன்னொரு பக்கத்துல அந்த ஜமாலோட வீட்டை காட்டுறாங்க மனுஷன் மண்வெட்டி எல்லாம் தூக்கிட்டு வெளியில போக பாப்பாரு அப்ப பொண்ணுகாரி உள்ள போந்து அப்பா வேணாப்பா நீங்க இத பண்ண மாட்டீங்கன்னு அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கீங்க இல்லமா அந்த போக்காங்கோட பெயால இன்னும் எத்தனை அப்பாவிகள் இந்த உலகத்துல சாக போறாங்க உனக்கு தெரியும்ல நம்ம கிராமத்துல இருக்க மக்கள் கூட நான் அந்த வில்லனுக்கு உதவி பண்ண

நாங்க ஆரம்பத்துல அந்த வில்லனை சாகடிச்சு புதைக்கும் போது அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவாங்கன்னு துளி கூட எதிர்பார்க்கல சந்தேகத்துல ஹீரோவும் ஆமா எதுக்காக அந்த போக்காங்க குறிப்பிட்ட குழந்தைகளை மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு என்ன அவங்க எல்லாருமே அக்னி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஹீரோவுக்கு இதை கேட்டு ஷாக்கு ஏன்னா ஹீரோவுமே அக்னி நட்சத்திரத்துல பிறந்தவன் ஆக்சுவலா அந்த போக்காங் வில்ல பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை தன்னோட சக்திகளை நிலையா வச்சுக்கிறதுக்காக குழந்தைகளை வேட்டையாட வெளியில வருவான் அவங்க விரல் மூலமா இவன் அவங்களோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி சாகடிப்பான் ஆனா நடந்த தப்புக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு அந்த போக்காங் எப்ப கண்ணு முடிச்சதோ

கழுத்தை அடுத்தபடி அதே இடத்துல இறந்து போயிடுவான் அதுக்கப்புறமா இந்த ஜூனியர் மந்திரவாதிகள் இறந்து போன வில்ல உடம்ப சுத்தப்படுத்தி ஒரு வெள்ளை துணியால அவன் உடம்ப ஃபுல்லா கவர் பண்றாங்க ஆனா தலையை மட்டும் ஓபன்ல விட்டுட்டு ஜமால் சொன்ன மாதிரியே ஆலமரத்துக்கடியில குளிய தோண்டி மொத்தமா புதைச்சிருவாங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு ஹீரோட ஆன்மா தன்னோட உடம்புக்கு போலான்னு பார்த்தா அவனால முடியல ஏன்னா கண்களை மூடி தியானத்துல இருக்க ஹீரோட கையில இருந்த அந்த போக்காங் கடந்த காலத்துக்கு பயணம் பண்ண உதவியா இருந்த அந்த மோதரத்தை தூக்கிடுச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோட கையில அந்த மோதரத்தை கொடுக்கல அப்படின்னா நம்மளோட ஆன்மா கடந்த காலத்திலேயே மொத்தமா அழிஞ்சு போயிடும் இது டீச்சரை காட்டுறாங்க கண்ண முடி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்க நேரம் பார்த்து அங்க கரெக்டா நம்ம ஹீரோயின் வராங்க ஏமா என்னாச்சு டீச்சர் இங்க அந்த ஹீரோ வந்தானா இல்லையே ஐயோ போச்சு அந்த பைத்தியக்காரங்க கிட்ட நான் சாயங்காலம் கோவமா பேசிட்டேனா என்ன விட்டுட்டு அவன் எங்கேயோ போயிட்டாங்க சரி டீச்சர் நீங்க உங்க வேலையை பாருங்க எனக்கு பள்ளிக்கூடத்துல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா இப்ப அங்க ஓடிட்டு இருக்கா இது கடையில தியானத்துல இருக்க ஹீரோவை அலேக்கா அந்த போக்காங் தூக்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிணத்துக்குள்ள இறக்கிட்டு இருக்கு கூடவே அவனோட விரலை கடிச்சு அவனோட ஆன்மாவையும் உறிஞ்சிட்டு இருக்கு கரெக்டா அதே டைம்ல ஹீரோ ஹீரோயினும் இப்ப பள்ளி கொடுத்துக்க வந்துட்டாங்க வழியில ஜமால் இறந்து போயிருக்க விஷயத்தையும் ஹீரோவோட கையில இருந்த மோதிரங்கள் ஆலமரத்துக்கு பக்கத்துல விழுந்திருக்க விஷயத்தையும் கவனிக்கிறா ஜோனத்தன் நீ எங்க போயிட்டா எங்க போயிட்டேன்னு தேடிக்கிட்டே கிணத்துக்குள்ள பார்த்தா ஹீரோ அங்கதான் இருக்கான் அதுவும் காத்துல உடம்பு மிதந்துகிட்டு இருக்கு உடனே பூண்டால செய்யப்பட்ட ஒரு மாலையை கழுத்துல மாட்டிக்கிட்டு கைத்த போட்டு ஹீரோவை காப்பாத்த இறங்குறா ஆன்மாக்கள் உலகத்துல அந்த வில்ல ஹீரோவோட ஆன்மாவை மொத்தமா சாகடிக்க போற நேரத்துல கரெக்டா உள்ள வந்த ஹீரோயின் தான் கொண்டு வந்த மோதிரத்தை ஹீரோவோட கையில கொடுத்துருவா அடுத்த நிமிஷமே அவனோட ஆன்மா திரும்ப இவன் உடம்புக்கே வந்துருச்சு அடியே என்னடி கழுத்துல பூண்டு மாலை எல்லாம் போட்டிருக்க அதுவா உங்க அம்மா கொடுத்த ஐடியா முதல்ல இந்த விட்டு வெளியில போலாம் மீதி விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம்னு முதல்ல ஹீரோயின் கயிற போட்டு மேல வந்துட்டா அடுத்த ஹீரோவும் வரலான்னு பாக்கும்போது இவனால பாதி தூரத்துக்கு அப்புறமா ஏறவே முடியல ஏதோ ஒண்ணு கால புடிச்சு இழுக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது சந்தேகத்துல கீழே குனிஞ்சு பார்த்தா இவனோட கால் பகுதியில அந்த போக்காங்க துணி இருக்கு பாத்தீங்களா அது சுத்திக்கிட்டு இருக்கு ஆக்சுவலா அதுதான் ஹீரோவை மேல ஏற விடாம தடுத்துட்டு இருக்கு இத கூடிய ஹீரோயினோ மாங்கு மாங்குன்னு கயிறு புடிச்சு இழுக்குறா ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல ஒரு கட்டத்துல தடுமாறி ஹீரோ அந்த கிணத்துக்குள்ளேயே விழ இவன்

குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும் சின்ன வயசுல இருந்தே நீயும் நானும் நண்பர்களா இருக்கோம் ஒரு கிட்டத்துக்கு அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்குள்ள உருமாறிடுச்சு நீ இல்லாம இருக்க முடியாதுங்கிற விஷயத்த உன்னை காப்பாத்து திரும்ப நானும் வந்து மாட்டிக்கிட்டேன் அது மட்டும் கிடையாது போக்காங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன் போக்காங்கோட பேய்கள் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் அதுங்க மேல கட்டப்பட்டிருக்க கூடிய முடிச்சுக்கள் தான் அதை நம்ம கட் பண்ணிட்டா போதும் போக்காங்கோட பவரும் கம்மி அப்படின்னா என் கூட வான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஆழமரத்துக்கு மரத்துக்கு அடியில குளிய ஆரம்பிக்கிறாங்க வெளியில இருக்க பேய்கள் இவங்களை தாக்க கூடாதுங்கிறது பண்றதுக்காக உப்புகளை பயன்படுத்தி ஒரு பெரிய வட்டத்தை உருவாக்கிட்டு தான் அடுத்த வேலையவே பாக்குறானுங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த போக்காங்கூட உடம்ப கண்டுபிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்டாலும் கூட இன்னுமே அந்த வில்லன் முகம் அழுகி போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்குது ஒரு பக்கத்துல ஹீரோ கத்திகளை பயன்படுத்தி அந்த போக்காங்க உடம்புல இருக்க கயிறுகளை அவுக்க பாக்குறான் ஆனா அது இரும்பு கம்பியை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சடனா அப்போன்னு பார்த்து வெளியில பயங்கரமான மலை அப்பதான் கவனிக்கிறான் குழிக்குள்ள இருக்க அந்த வில்லனோட தலைப்பகுதிக்கு பின்னாடி ஒரு மந்திர கத்தி இருக்கு அப்படின்னா இத பயன்படுத்தி அந்த கட்டுகளை அவுக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிச்சுகளையும் கட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அதே டைம்ல இறந்து போன வில்ல குத்துக்கள் மாதிரி எழுந்து உட்காருவான் மரண பயத்தோட ஹீரோவை கவனிக்கும் போது வில்ல ஹீரோயும் சேர்த்தப்படி அந்த குழிக்குள்ள படுத்துருவான் மேல இருக்க மண்ணும் சரிஞ்சிருச்சு தான் கஷ்டப்பட்டு அந்த மண்ணை எல்லாம் தோண்டி ஒரு வழியா ஹீரோவையும் காப்பாத்திருவா சரி பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது இன்னும் ஒரு சில முடிச்சுக்களை கட் பண்ணாமயே இருக்கு இதே டைம்ல நம்ம ஆளுங்க போட்டு வச்ச உப்பு வட்டம் மழை தண்ணீரால மொத்தமா அழிக்கப்பட்டுருச்சு அப்புறம் என்ன அந்த இடத்துக்கு அந்த போக்காங்க கூட பேய் வந்துருச்சு முதல்ல தன்னோட சக்தியை பயன்படுத்தி ஹீரோயினோட கழுத்த நிரிச்சு அலைக்கா தூக்கி அங்க இருக்கு இருக்க மரத்துல அடிச்சிரும் உடனே ஹீரோ கடுப்பாகி குத்தலான்னு பார்க்கும் போது பே என்ன சும்மா இருக்குமா தான் பவரை வச்சு அசால்ட்டா தடுக்குது நொடி பொழுதுல விரல உடைச்சு ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாவை தனியா உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கு நல்ல வேலை ஹீரோ கிட்ட மந்திர கத்தி இருக்கதால அத அந்த பேய் உடம்புல குத்திட்டு உடஞ்சு போன கைய பயன்படுத்தியே போக்காங்க உடம்புல இருக்க மீதி கயிறுகளையும் கட் பண்ணி விட்டுட்டான் இது மூலமா உடம்புல இருந்த ஒட்டுமொத்த பவரும் காலியாகி கண்ணுக்கு முன்னாடி இருந்த அந்த வில்லனோட பேயும் மறைஞ்சு போயிடும் நம்ம ஆளுங்களும் சேஃபா எஸ்கே போயிட்டாங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது நேரா அந்த மீனாவோட வீட்டுக்கு வராங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஹீரோவுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு மட்டும் தான் எங்க பொண்ணு இப்ப பாதுகாப்பா இருக்கா அட பரவாயில்ல விடுங்க மேடம் இதுக்கப்புறமாச்சும் பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் வண்டி எடுக்கும் போது சந்தேகத்துல ஹீரோயினும் ஏடா வெளியூருக்கு வரலாற்று சம்பந்தப்பட்ட பொக்கிஷங்களை தேடி கண்டுபிடிக்க போறேன் சொன்ன எப்ப கிளம்புற இல்ல நான் போகல ஏன் என்னாச்சு வரலாறு சம்பந்தமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க போறேன்னு சொன்ன ஆரம்பத்துல எனக்கு அதான் சரின்னு தோணுச்சு ஆனா இப்ப எனக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியுது அதையே நான் வீணாக்கணும் சோ இனிமே என் பவர்ஸ பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் டே சூப்பரா அப்படின்னா நானும் கூடவே இருப்ப என்ன ஒரு அதிசயம் பேய்கள் கூட சண்டை போடுறேன்னு சொல்லும் போது பேய நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுது அட பாவி அப்படின்னா நீ என்னையும் பேயின்னு சொல்றல உன்ன சும்மா விட மாட்டேன்னு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட பேர்ல ஒரு புக் இருக்கு அதுல வரக்கூடிய கதையை தான் இந்த முழு படமா எடுத்து வச்சிருக்காங்க சரி ஓகே நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் அடுத்த ஒரு சூப்பரான மன படத்தோட வரங்க பபாய்